குறிப்பாக காடுகள் அப்படினாலே நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படினு கேட்டினா காடுகள்னாக்கா மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அல்லது மழை காடுகள் அப்படினு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன அடர்த்தி மிக அதிகமாக இருக்கும். அந்த காடுகள்ல எண்ணிக்கை மரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ இதை எப்படி சொல்கிறது, எவ்வளோ அடர்த்தின்றது எப்படி சொல்கிறது? அதுக்கு சொல்கிறாங்க, ஒரு முறை மழை பெய்தால், மழை பெய்யும்போது ஒரு தடவை மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, அந்த மழை நீர் வந்து அந்த காட்டினுடைய க்ரௌன் என்று சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி கீழே தரைக்கு வந்து அந்த தண்ணி கீழே சொட்டும்போது 10 நிமிஷம் ஆகுமா. அடர்த்தியான உடைய அடர்த்தியை உடைய காடுகள் அது. இப்போ அந்த காடுகளை பற்றி நம்ம சொல்லும்போது காடுகளை பற்றி இன்னும் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்போ இந்த காடுகள் எல்லாமே ஆங்கிலத்தில் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய காடுகள். அதுலேயே ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து வெப்பமண்டல காடுகள், இன்னொன்று மித வெப்பமண்டல காடுகள். கொஞ்சம் மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள்ன்ட்டு தனியாக இருக்குது. பசுமை மாறா காடுகள்னு ஒரு வகை இருக்குது, இலையுதிர் காடுகள்னு ஒரு வகை இருக்குது. இந்த பசுமை மாறா காடுகள்ன்றது தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த காடுகளில் எப்பயுமே இலைகள் உதிராது. பசுமை மாறாத காடுகளில் வந்து ஆண்டு முழுசும் வருஷம் 365 நாளும் இலைகள் அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இலையுதிர் காடுகள் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பருவத்தில் அந்த இலைகள் வந்து என்ன பண்ணும், உதிர்ந்து விடும். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதை வந்து வெளிநாடுகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வட அமெரிக்கா இன்னும் வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் ஃபால்னு சொல்லுவாங்க இந்த சீசனை. ஃபால், FALL, அந்த ஃபால்னா இலை உதிரக்கூடிய பருவம். அதற்கு முன்னதாக அந்த இலைகள் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பசுமையாக இருந்த இலைகள் வந்து சில மரங்களில் வந்து மஞ்சளாக மாறும், மஞ்சளாக மாறின இலைகள் வந்து மறுபடியும் சிவப்பாக மாறும், அதுக்கு பிறகு வந்து அந்த இலைகள் வந்து லேசாக வந்து உதிர்ந்து போகும். இப்போ இதை வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக பல நாடுகளில் வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கு பேர் ஃபால்னு சொல்கிறாங்க, இலை உதிர்காலம். அது கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய இந்த வெப்பமண்டல காடுகள், அப்புறம் அதே மாதிரி மித வெப்பமண்டல காடுகள், இது எல்லாமே எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காடுகள் தான் இதில் இருக்கும். சரி, 1000 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய காடுகள் என்ன காடுகள்? அந்த காடுகளுக்கு பேர் மவுண்டன் ஃபாரஸ்ட் என்று பெயர். மவுண்டன் என்றால் மவுண்டன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னா, மேகமலை காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேகமலைன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. மேகங்கள் எப்பொழுதுமே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பகுதி, எப்பயுமே மேகம் சுற்றிகிட்டே இருக்கும். அந்த பகுதிக்கு பேர் தான் மவுண்டன் ஃபாரஸ்ட்னு பேர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு பேர் மவுண்டன் ஃபாரஸ்ட் என்று பெயர். அதுக்கும் மேலே போச்சுனாக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் மேலே உயரமான பகுதிகளுக்கு போனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அங்கே அதிகமாக புல்வெளிகள் நிறைய இருக்கும், அடர்த்தியான புல் வகைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்கன்னாக்கா அதனுடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். சண்டட் என்று சொல்வார்கள், டாஃப் என்று சொல்வார்கள், குட்டையான மரங்கள். இப்போ ஒருத்தவங்க கையை பிடிச்சி திருகுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மரங்களுடைய கிளைகளை பிடிச்சி திருகி வச்ச மாதிரி இருக்கும் அந்த மரங்களே. அது ஒரு ஷேப்பில் இருக்காது, ஒரு வடிவத்தில் இருக்காது. அந்த மாதிரி மரங்கள்லாம் அந்த உயரமான பகுதிகளில் அந்த மாதிரி புல்வெளியாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய மரங்கள் அது. இன்னும் சில காடுகள் வந்து என்ன கேட்டால், ஆங்கிலத்தில் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள், அதாவது சதுப்பு நில காடுகள். முக்கியமாக அதில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய அலையாத்தி மரங்கள் அதில் நிறைய இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு பகுதியும் இருக்குது, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பைன் மர காடுகள்னு இருக்குது. அந்த பைன் மர காடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்மலாம் படிச்சிருப்போம் ஊசி இலை காடுகள்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். இலைகள் பெரிய இலையாக இருக்குது, ஊசி மாதிரி இருக்கும். அதில் கிடைக்கக்கூடிய காய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, காய்கள் பழங்கள்னு சொல்கிறோம் நம்ம, பூ காய் பழம்னு சொல்கிறோம், இது எல்லாமே அங்கே கோன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் அதனுடைய விதையெல்லாம் இருக்கும். அதனால தான் அதை சில மரங்களை வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. அது இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே கூட ஒரு படத்தில் நான் சொல்லியிருக்கேன், தான் ஃபாரஸ்ட், அதாவது முட்புதராக இருக்கக்கூடிய மர வகைகள் இருக்கக்கூடியது. அதனால் இப்போ நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மரங்களில் எந்த மரமும் கெட்ட மரமே கிடையாதுங்க. மரங்கள் எல்லாமே நல்ல மரம் தாங்க. நம்ம தான் கெட்டவர்களாகவும் நல்லவர்களாகவும் மாறி மாறி இருக்கும். அதனால் தயவுசெய்து மரங்களை வெட்டாதீங்க.